தூக்கம் என்பது மனிதன் உட்பட அனைத்து விலங்குகளுக்கும் பொதுவான ஒன்றாக காணப்பட்டாலும் தூங்கும் நேரமும் தூங்கும் முறையும் ஒவ்வொரு விலங்கிற்கும் தனித்துவம் மிக்கதாக காணப்படுகின்றது. நாம் இந்த காணொளியில் சில காட்டு விலங்குகளின் தூங்கும் நேரம் மற்றும் அதற்கான காரணங்களையும் பற்றி பார்ப்போம். ஒட்டகச்சிவிங்கிகள். ஒட்டகச்சிவிங்கிகள் அரை மணி நேரம் மட்டுமே தூங்கும் பழக்கத்தை கொண்டுள்ளன. அதிலும் இவை பெரும்பாலும் நின்று கொண்டே தூங்கும் தன்மை கொண்டவை. காரணம், பெரும்பாலான இடைகவ்வி விலங்குகள் இடை விலங்குகளின் கழுத்து பகுதியை பிடிப்பதன் மூலமே கொல்லும். ஆனால் இவை நின்று கொண்டு தூங்குவதால் இவைகளின் கழுத்து பகுதியை எதிரி விலங்குகள் பிடிக்க முடியாது. நீர் யானை. நீர் யானைகள் நீருக்குள்ளே தூங்கக்கூடியது. இது சுமார் 16 மணி நேரங்கள் தூங்கக்கூடியதான விலங்குகளாகும். இவை தூங்கும்போது ஏனைய விலங்குகள் தொந்தரவு செய்தால் மூர்க்கத்தனமாக தாக்கும் தன்மை கொண்டவை. யானைகள். யானைகள் ஒரு நாளில் 4 மணி நேரம் மட்டுமே தூங்கும். இவை 300 கிலோ உணவை ஒரு நாளில் உண்ண வேண்டிய தேவை உள்ள காரணத்தினால் 16 மணி நேரம் உணவு உண்பதிலேயே காலத்தை கழிக்கும். இதனால் இவை தூங்கும் நேரம் குறைவாகும். முதலைகள். முதலைகள் சுமார் 17 மணி நேரம் நீருக்குள் அமிழ்ந்த நிலையில் தூங்கும். ஆனால் இவை நீரில் ஏற்படும் சிறிய அசைவை கூட உணரும் விதத்தில் நொடிப்பொழுதில் விழித்து கொள்ளும் தன்மை கொண்டவை. இறை விலங்குகள் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் குடிக்க வரும்போது துரிதமாக செயற்பட்டு இரையை பிடிக்கும். பைத்தன்கள். பைத்தன்கள் ஒரு நாளில் 18 மணி நேரம் தூங்கும் தன்மை கொண்டவை. இவை தமது உடலின் சக்தி இழப்பை தடுப்பதற்காக இவ்வாறு தூங்கும். இவை ஒரு இரையை உண்டுவிட்டால் இத்தூக்கம் நாட்கணக்கில் நீடிக்கும். உண்ட உணவு ஜீரணமாவதற்கு அதிக நேரம் எடுப்பதே இவ்வாறு தூக்கம் ஏற்பட காரணமாகும். சிங்கங்கள். பெண் சிங்கங்களை விட ஆண் சிங்கங்கள் அதிக நேரம் தூங்கும். இவை சாதாரணமாக 19 மணி நேரம் தூங்கும். ஆனால் பெண் சிங்கங்கள் இரைகளை பிடிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளதால் ஆண் சிங்கங்களை விட குறைவான நேரமே நித்திரை செய்யும். ஆண் சிங்கங்கள் தாம் ஓய்வு எடுப்பதிலேயே அதிக ஆர்வம் கொண்டவையாக காணப்படுகின்றன.